தொடரில் குமரி என்கின்ற சோற்று கற்றாழையினுடைய சிறப்பையும் மருத்துவ பயன்பாடுகளை பற்றியும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் சோற்று கற்றாழையிலிருந்து பாரம்பரியமாக தயாரிக்கப்படுகிற ஒரு எண்ணெய், அதை குமரி எண்ணெய் என்று அழைக்கிறோம். அந்த குமரி எண்ணெயை எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். அந்த குமரி எண்ணெய் தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக தேவைப்படுவது குமரி ஜெயநீர் என்கின்ற ஒரு ஜெயநீர் ஆகும். அந்த ஜெயநீர் எடுக்கிற முறையை பற்றி தான் நான் முந்தைய தினத்திலே குறிப்பிட்டேன். ஒரு 500 கிராம் தோல் நீக்கி 7 முறை சுத்த தண்ணீரிலே கழுவி சுத்தம் செய்யப்பட்ட சிறு சிறு துண்டுகளாக நறுக்கப்பட்ட சோற்று கற்றாழை, பிறகு 250 கிராம் எடை அளவிற்கு கடுக்காயினுடைய தோலை எடுத்து அதை ஒன்று குத்தலாக இடித்து சூரணமாக அல்லது தூளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கடுக்காய் தூளோடு இந்த சோற்றுக்கற்றாழை நாம் சுத்தி செய்து வைத்திருக்கிறோமே, அந்த சோற்றுக்கற்றாழையை போட்டு அப்படியே பிசைந்தால் அதில இருந்து ஒரு கருநிறமாக ஒரு நீர் வடியும். அந்த நீருக்கு தான் குமரி ஜெயநீர் என்று பெயர் என்பதை நான் முன்னம் குறிப்பிட்டேன். அப்படி அந்த சுத்தி செய்த குமரியை கடுக்காய்த்தோலினுடைய தூளோடு சேர்த்து சேர்த்து திரும்ப திரும்ப பிசைந்து பிசைந்து எவ்வளவு ஜெயநீர் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெயநீரை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி எடுத்த அந்த ஜெயநீரை வடிகட்டி எடுத்துக்கொண்டு அதனோடு 1 லிட்டர் விளக்கெண்ணெய் அல்லது சிற்றாமணக்கு எண்ணெய் என்று சொல்லுவார்கள். நம்ம வழக்கத்தில் பொதுவாக விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விளக்கெண்ணெயை அதனோடு சேர்த்து நன்றாக கலக்கி அதை ஒரு மண் சட்டி என்றால் மிகச் சிறந்தது, எண்ணெய் பழகிய மண் சட்டியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் இரும்பு கடாய், அந்த இரும்பு கடாய் கெட்டியான இரும்பு கடாயாக இருக்க வேண்டும். அந்த கடாயில் அந்த குமரி ஜெயநீரும் விளக்கெண்ணையும் சேர்த்து ஒன்றாக கலக்கி நன்றாக கலக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளை அந்த கடாயிலே ஊற்றி சிறு தீயாக எரிக்க வேண்டும். அப்படி எரித்தால் அது பதமுற்று அது அப்படியே அந்த சோற்றுக்கற்றாழையினுடைய கடுக்காயில இருந்து ஊறி வந்த ஜெயநீர் எல்லாம் அந்த எண்ணெயோடு கலந்து அந்த நீர்த்தன்மை நீங்கி அது முழுக்க முழுக்க எண்ணெய் மயமாக மாறும். அப்படி மாறிய நிலையிலே அடுப்பை நிறுத்திவிட்டு அதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வடிகட்டி எடுத்துக்கொண்டால் அந்த சிற்றாமணக்கு எண்ணெயோடு சேர்ந்திருக்கிற அந்த குமரி ஜெயநீர் இருக்கிறதே, அதை எவ்வளவு காலம் சேமித்து வைத்தாலும் கெடாது. அதை ஒரு குப்பியிலோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலிலோ அதை போட்டு அதை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். பிறகு அதிலே இருந்து ஒரு 100 கிராம் அளவிற்கு அந்த எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயோடு கொஞ்சம் கொஞ்சமாக பனங்கற்கண்டு இருக்கிறதே அந்த பனங்கற்கண்டை சேர்த்து கல்வத்திலே போட்டு அரைத்து கொண்டே இருந்தால் அது ஒரு களிம்பு பதத்தை போல ஒரு பதத்திற்கு வரும். அது நாம் செய்கிற போது நமக்கே அது விளங்கும். அந்த விளக்கெண்ணையோடு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற குமரி ஜெயநீரோடு சேர்ந்திருக்கிற அந்த எண்ணெயை ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து அதில் என்ன செய்கிறோம், இந்த பனங்கற்கண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும். கல்வத்தில் இட்டு அரைக்கலாம், அல்லது இப்பொழுது கல்வத்தில் இட்டு அரைக்க வசதி இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஈர அரவை பதத்திலே மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அதனால ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துவிடப் போவதில்லை. அப்படி போட்டு அதை நன்றாக அரைத்து அது ஒரு களிப்பு பதமாக இருக்கிற போது அல்லது தளதளவென்று இருக்கிற பதத்திலே அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். அதாவது அந்த குமரி ஜெயநீரோடு விளக்கெண்ணெயை சேர்த்து பக்குவப்படுத்தியிருப்பதை சேமித்து வைத்துக் கொள்வது, அதிலே இருந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்து அதை
இப்படி பனங்கற்கோடு பனங்கற்கண்டோடு சேர்த்து அரைத்து அதை எடுத்து சேமித்து வைத்துக் கொள்வது. இப்படி பனங்கற்கண்டோடு சேர்த்து அரைத்து சேமித்து வைத்திருக்கிற அந்த கலவை இருக்கிறதே, அது மூலநோய், மலச்சிக்கல், உடலில் வெப்பம், காங்கை என்கின்ற நோய்களையெல்லாம் நீக்கும். அப்போ இந்த வெப்பம் காங்கையெல்லாம் உடல்ல இருந்து அகன்றாலே உடல் குளிரும். சிலருக்கு இந்த கனச்சூடு என்று சொல்வார்கள், அப்படி உடலை எப்ப தொட்டாலும் சூடும். அவர்கள் உடலிலே எப்பொழுதும் தேரமாட்டார்கள், இந்த உடல் எப்ப பார்த்தாலும் இழைத்து அது தேவாங்கு போல இருப்பார்கள். அப்படி இழைத்து மெலிந்து கனச்சூட்டின் காரணமாக உடலில் சதைப்பத்து சேராமல் இருக்கிறவர்கள், மலச்சிக்கலிலே அவதி உறுபவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நான் சொன்னேன்னு இப்படி தயாரிக்கப்பட்ட இந்த குமரி பக்குவம் இருக்குது, குமரி எண்ணெய், இது மிக உயர்ந்த மருந்து. இப்ப இந்த குமரி எண்ணெயை நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த பனங்கற்கண்டோடு சேர்த்து அரைத்து தளதள என்று வைத்திருக்கிறோம். அதை என்ன செய்ய வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், அன்றாடம் ஒருவேளை அதற்கு பயன்படுத்துகிற வாழைப்பழத்துக்கு பெயர் ரஸ்தாலி வாழைப்பழம், மிகச் சிறந்தது. அப்படி ரஸ்தாலி வாழைப்பழம் கிடைக்காத நேரத்திலே செவ்வாழைப்பழத்தையும் பயன்படுத்தலாம், பேயன் பழத்தையும் பயன்படுத்தலாம், பூவன் வாழைப்பழத்தையும் பயன்படுத்தலாம், பச்சநாடா பழத்தையும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பயன்பாட்டிற்கு மலைப்பழம் அவ்வளவு சிறந்ததல்ல, மற்ற வாழைப்பழங்களை எல்லாம் இதிலே பயன்படுத்தலாம். என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது நாம் தயாரித்து வைத்திருக்கிற பனங்கற்கண்டோடு குமரி எண்ணெயை சேர்த்து செய்து வைத்திருக்கிற அந்த பக்குவத்தில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து, தேக்கரண்டி சின்ன ஸ்பூன், தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து அதில் இந்த ரஸ்தாலியை துண்டு துண்டாக உடைத்து அதிலே தொட்டு ஒரு இரண்டொரு முறை அதில் தடவி அப்படியே அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற அந்த குமரி எண்ணெயோடு கலந்து பனங்கற்கண்டு சேர்ந்திருக்கிற அந்த பாகத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த வாழைப்பழத்தில் தொட்டு தொட்டு வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டு விட்டு பிறகு அந்த முழு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு விடலாம். அப்படி இரவு படுக்கும் முன் உணவெல்லாம் அறிந்துவிட்டு படுப்பதற்கு முன்னாலே இப்படி அன்றாடம் இந்த குமரி எண்ணெயை நாம் உட்பிரயோகமாக உபயோகித்து வந்தால் குடலிலே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் முழுமையாக அகற்றப்பட்டுவிடும். காலையிலே மிக சுகமாக மலங்கழியும். இந்த மலச்சிக்கல் என்கின்ற பேச்சுக்கே வேலை இல்லை, மலச்சிக்கல் பல சிக்கலை தரும். மலச்சிக்கல் ஒன்று இருந்தால் போதும், அது மனச்சிக்கலையும் உடல் சிக்கலையும் உடலிலே பல்வேறு நோய்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். மலச்சிக்கல் இருந்தால் ஒரு மனிதனுடைய உடலிலே முதலிலே சுறுசுறுப்பு போய்விடும். ஆக இந்த மலச்சிக்கல் ஒன்று இல்லாமல் இருப்பதே ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்தது. அப்படி மலச்சிக்கலை அகற்றினால் ஒன்று இந்த ஆசனத்தில் வருகிற நோய் ஆகிய மூல நோய் தானே போய்விடும். அப்படி உடலை குளிர வைப்பதற்கும் உடலை தேற்றுவதற்கும் மலச்சிக்கலை போக்குவதற்கும் இந்த குமரி எண்ணெய் ஒரு மிக உயர்ந்த பாகமாகும். இதை எவ்வளவு நாள் சாப்பிடலாம் சார், இதை தொடர்ந்து சாப்பிட்டால் ஏதாவது கெடுதி வருமா, இப்படிப்பட்ட ஐயங்கள் எல்லாம் பொதுவாக வரும் சிலருக்கு. இதை எவ்வளவு காலம் பயன்படுத்தினாலும் எந்த கெடுதியும் இல்லை. இன்னொன்று, இதை பயன்படுத்தினால் இது பழக்கமாகி விடுமா, மறுபடியும் இப்படி சாப்பிட்டால்தான் மலம் போகுமா, இல்லை அப்படியெல்லாம் ஒரு அடிமைத்தனம் செய்து இந்த பழக்கத்துக்கு மக்களை அடிமையாக்கிற ஒரு நிலை இந்த பாகத்திற்கு இல்லை. இதை பயன்படுத்துவதனாலே உடல் குளிரும், மலம் நன்றாக அகலுவதனாலே குடல் சுத்தம் பெறும். இந்த விளக்கெண்ணெய் இருக்கிறதே அது குடலுக்கு அவ்வளவு நல்லது, குடலில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அகற்றும். அப்படி குடலில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் அகற்றப்படுகிற போது ரத்தம் சுத்தி ஆகும், ரத்த சுத்தி ஆனால் தானே உடல் ஆரோக்கியத்தை பெற்றுவிடும். ஆகையினால குறிப்பாக இந்த வெப்ப தேசத்தில் கோடை காலத்தில் இது ஒரு மிகச்சிறந்த பாகம். மலச்சிக்கலை போக்கவும் உடலில் இருக்கிற வெப்பத்தை அகற்றவும் உடலை தேற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நல்ல பாகம் இந்த குமரி எண்ணெய் என்கின்ற இந்த பாகம். இதை யாரும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த மருந்தோடு சேர்த்தே இதை சாப்பிடலாம்.
ஏன்னா சிலருக்கெல்லாம் இந்த ஐயம் வருகிறது, ஐயா இதை வந்து வேற நான் ஒரு அலோபதி மருந்து சாப்பிடுகிறேன் அல்லது நான் ஹோமியோபதி சாப்பிடுகிறேன், அப்படி சாப்பிடுகிற போது இதை எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, இந்த நலந்தரும் மூலிகை நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற பொருள்கள் எல்லாம் உணவுப் பொருள்கள். இவைகளெல்லாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நமக்கு துணை செய்கிற உணவு மருந்து. இது எந்த மருந்தோடு சண்டை போடாது, பகை பண்ணாது, எந்த மருத்துவ துறையோடும் எந்த மெடிக்கல் சிஸ்டத்தோடும் இதுக்கு பகை கிடையாது. அதனால பயப்படாமல் இதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். பிறகு இன்னும் பல்வேறு உபயோகங்களை பற்றி தொடர்ந்து நாம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.